அன்றாட நம்ம ஃபோனுக்கு மீம்ஸும் அனிமேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நாம் மற்றவங்களுக்கு அனுப்பணுன்னா இது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நிறைய மீம்ஸுகளை உள்ளடக்கிய குல்ஃபி ஆப் இருக்கவே இருக்குது. குல்ஃபி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் அனிமேஷனும் வீடியோஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களே ஒரு வீடியோ மீம் அல்லது கிஃப்ட் அனிமேஷனை உருவாக்கணும்னு நினச்சா கூட இந்த குல்ஃபி ஆப்பை பயன்படுத்தி உருவாக்கிக்கலாம். இந்தியாவில் அதிக அனிமேஷன் அதிக வீடியோஸை உள்ளடக்கிய இந்த குல்ஃபி ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் நண்பர்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ் .net. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கமலஹாசன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற விஸ்வரூபம் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். விஸ்வரூபம் 2 இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதை என்னத்தை பார்க்குறது, பார்ட் 1 மிச்சம் மீதி தான் இந்த படம். அதில் வந்து மிச்சம் மீதியெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை எழுதி பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படத்துடைய பார்ட் 1 வந்து ஒரு ஸ்பை த்ரில்லராக இருந்தது. இது வந்து போன பாகத்தில் ஹீரோவால் பாதிக்கப்பட்ட வில்லன்கள் ஹீரோவை பழிவாங்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பழிவாங்கிற கதையாக தான் இருந்து போச்சு. இதில் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃபு இந்த பழைய விஜயகாந்த் அர்ஜுன் படங்கள் மாதிரி ஆகிப்போச்சு. பொதுவாக கமலஹாசன் படம் அப்படின்னு சொன்னாலே டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவர் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். ஆனால் இந்த படத்தில் குவாலிட்டியில் நிறையா காம்ப்ரமைஸ் ஆகியிருக்குது, பார்த்தாலே தெரியுது. நிறையா க்ரீன் மேட் சிஜி ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையாக இருந்தது, அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுது. படம் என்ன தான் பார்ட் 2 இருந்தாலும் அந்த பார்ட் 1 ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பார்ட் 1 இருந்த பேர்பாதி சீனை போட்டு இதை ஒப்பேத்தினது நல்லாவே தெரிஞ்சுது. இது ஒரு ஸ்பை த்ரில்லர் படத்தில் ஃபேமிலி கதையை போட்டு இழுன்னு இழுத்து விட்டாங்க. இந்த படம் இன்றைக்கி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சில ஏரியாக்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சில ஏரியாக்களில் இந்த படத்துக்கு மேலே வாங்கின ஃபைனான்ஸ் தான் காரணம். அதை திருப்பி செலுத்தாததுனால இந்த படத்தை அந்த ஏரியாக்களில் ரிலீஸ் பண்ண முடியல. ரிலீஸ் ஆன சில ஏரியாக்களில் கூட எல்லா தேட்டர்லையும் படத்தை போடலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க போட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு தேட்டருக்காரங்க ஒத்து வரல. அதனால் பல தேட்டர்கள்லையும் இந்த படத்தை போடலை. சென்னை சிட்டிலேயே கூட இவங்க அதிகமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டதுனால மால் தேட்டர்ஸ் எல்லாம் புக் ஆகாமலே இருந்தது. நேற்று தான் லாஸ்ட் மினிட்ல திரும்ப கன்ஃபார்ம் பண்ணி படத்தை போட்டிருந்தாங்க. இந்த படம் ஒரு 4 வருஷமாகவே தீபாவளிக்கு வருது, பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த வருஷம் தீபாவளி எந்த பொங்கலுக்குன்னு சொல்லவே இல்லை. ஒரு வழியாக இந்த வருஷம் August 10 படம் ரிலீஸு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த பிறகு பார்த்தா இவர் கனவில் கள்ள தூக்கி போடுற மாதிரி இதே தேதியில் கோலமாவு கோகிலாவும் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோலமாவு கோகிலா ரிலீஸுன்னு சொன்னோடனே தேட்டருக்காரங்களாம் அந்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அதில் தான் ஆர்வம் காமிச்சாங்களே தவிர இந்த படத்தை பற்றி யாருமே கண்டுக்கல. அதனால் இவர் உடனடியாக போயிட்டு லைக்காவில் போயிட்டு கோலமாவு கோகிலாவை ஒரு வாரமாக தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி அந்த படத்தை ஒரு வாரம் தள்ளி போட வச்சுட்டாரு. அந்த படம் வந்திருந்தால் இந்த படம் டவுசர் கிழிஞ்சிரும்னு பயந்து அதை பண்ணிட்டாரு. இதுக்கு தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆசை இருக்குது தாசில் பண்ண, அம்சம் இருக்குது ஆடு மேய்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆசை இருக்குது தாசில் பண்ணுன்னா தாசில்தாராக இருக்கிறதுக்கு ஆசை இருக்குது தான். ஆனால் தலையெழுத்து என்ன எழுதி வச்சுருக்குதுன்னா ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் தலையெழுத்து எழுதி வச்சுருக்கான். அந்த மாதிரி இவர் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நயன்தாராவை எதிர்த்து நின்னாலே டெபாசிட் போயிடும் அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி ஆரம்பித்து நம்ம ஊர் அர்ஜுன் விஜயகாந்த் படம் மாதிரி முடிஞ்சு போச்சு. இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் தான் இந்த படத்துக்கு மைனஸே. அது என்ன ப்ளஸ் அப்படின்னு சொன்னால், நிறைய நுட்பமான விஷயங்களை இந்த கதையில் பேசுகிறாங்க. அதை நுட்பமாக கவனிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல படம். அவ்வளோ நுட்பமாகலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு புரியாத படம். வணக்கம். நம்மளுடைய சரணாலயம் தியேட்டர் ட்ரஸ்ட் மூலமாக சோழவரம் மற்றும் காரனோட பகுதிகளில் வீதிகளில் தினசரி மரங்களை நட்டுக்கிட்டு வரோம். நம்மளுடைய ஊழியர்கள் மூலமாகவும் நம்மளுடைய வாலியன்டர்ஸ் அந்த தம்பிகள் மூலமாகவும் நட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த மரங்களை நடும்போது எந்த வீட்டு வாசலில் நடுறோமோ அந்த வீட்டுக்காரங்கக்கிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்கிக்கிறோம். இந்த மரத்தை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க, இதுக்கு தினசரி தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த மரங்களுக்கு 100% பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் புதுசாக என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த மரங்களுக்கு ட்ரீ கார்டு அமைக்கிறதுக்கு 170 ரூபா செலவாகுது, அதை வைக்க தான் போகிறோம், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இருந்தாலும் இந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் அவங்க தேவை இருக்கோ தேவையில்லையோ எதோ செடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரியான வீடுகளுக்குள்ளெல்லாம் இந்த பழ மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மா, பலா, வாழை, தென்னை, சப்போட்டா, கொய்யா இந்த மாதிரியான மரங்களை அவங்க வீடுகளில் நம்மளே வாங்கி இலவசமாக நடுறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான மரங்களை வாங்கி நடுறதில் இதில் நிறையா ரகங்கள் இருக்குது. உயர் ரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரகங்கள் இருக்குது. இந்த ஒரு செடி ரெண்டு செடியெல்லாம் இவங்க போய் வாங்கினாங்கன்னா அவங்க கடைக்காரன் சொல்லி கொடுக்குறது தான், இது இந்த உயர் ரகம் அந்த உயர் ரகம்னு அது காய்க்கும் போது தான் தெரியும் அது என்னன்ட்டு. இந்த ஒவ்வொரு ரகத்தையும் உற்பத்தி பண்ணி விற்கக்கூடிய நம்பகமான இடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம தென்னை நாற்று பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மாதவரத்தில் அதுக்கான பண்ணை இருக்குது. அதில் டி இன்ட்டு டி அப்படின்ட்டு ஒரு ரகம் இருக்குது, டால் இன்ட்டு டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சக்ஸஸான ஒரு ரகம், அந்த ரகம் அங்கே கிடைக்குது, குறைந்த விலையிலே கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ரகத்தை அந்த இடத்துலேயே போய் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறது. அதே மாதிரி சென்னையிலேருந்து ஒரு 170 கிலோமீட்டரில் ரயில்வே கோடூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பப்பாளி ரகம் இருக்குது. பப்பாளியில் ரெட் லேடி அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடியிலே காய்க்க துவங்குது, ஒரு 4 அடி உயரத்துலலாம் பார்த்திங்கன்னா காய்ச்சி தொங்குது. அந்த ரகம் வந்து அந்த ஊரில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பேசியிருக்கிறோம். அதே ஊரில் மாங்கன்றுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 150 வகையான மாமரம் வச்சுருக்குறாங்க. அந்த மாங்கன்றுகளையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுபோக அந்த ஊர்லேயே எலுமிச்சை அப்புறம் சாத்துக்குடி இந்த 4 ரகத்துக்கும் அந்த ஊர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த திருப்பத்தூர் இந்த பகுதியிலெல்லாம் ஒட்டு ரகங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரியானதெல்லாம் அந்தந்த ஊர்லேயே போய் வாங்கலாம்னு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழமரங்கள் பிரபலமாக இருக்கும். அந்த மாதிரியான பிரபலமான இடங்களில் போயிட்டு அது அரசு வேளாண் துறையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு நேரடியாகவே கொள்முதல் செஞ்சு அந்த மரங்கள் எல்லாம் இன்னும் ஒரு 10-15 நாளில் நம்ம பகுதியில் இருக்க வீடுகளில் நட துவங்க போகிறோம். என்ன எப்படியாவது மரங்களை நட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாஸ் ட்ரீ பிளான்டேஷன் முறையில் நம்ம சோழவரம் பகுதிக்கு உட்பட்ட 2 கிராமங்களில் நட்டிருக்கிறோம். இன்னும் சில கிராமங்களில் பேசிகிட்டு இருக்காங்க, சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தள்ளி போயிட்டுருக்கு, அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். இது போக பக்கத்தில் இருக்கக்கூடிய புழல் பீடியோ லிமிட்லேயும் ஒரு 3500 செடி கேட்டிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்த ஊர்களில் நம்ம நட்டுக்கிட்டே போனோம்னா ரொம்ப சீக்கிரமே நம்ம நினச்ச இலக்கை தொட்டலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், முருங்கை மரத்துடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களில் சில பேருக்கு முருங்கையுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இதை ஒரு தகவலாக எடுத்துங்களேன், இதை ஒரு சம்பவத்து மூலமாக உங்களுக்கு சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். கியூபா மேலே பொருளாதார தடை விதிச்சிட்டாங்க. அப்போது கியூபா அதிபராக ஃபிடல் காஸ்ட்ரோ இருக்கிறாரு. ஒரு நாட்டு மேலே பொருளாதார தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டோட மற்ற நாடுகள் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் உறவுகளை வச்சுக்காது. அதாவது இந்த நாட்டு பொருளை அந்த நாடு வாங்காது, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு எந்த பொருளையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாட்டில் பெரிய உணவு பஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த உணவு பஞ்சத்தினால மக்கள் ஆரோக்கியம் கெட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, மருத்துவ செலவுகளை பண்ணுறதுக்கு நாட்டில் பொருளாதாரம் இடம் கொடுக்காது. அப்புறம் மருந்து மாத்திரைகள் வெளிநாடுகள்லேருந்து கிடைக்காது. இப்படிலாம் இருந்தால் மக்கள் ஆரோக்கிய கேடுனால பிரச்சனைகள் வருமே அப்படின்னு நினச்ச ஃபிடல் காஸ்ட்ரோ, மக்களுக்கு ஆரோக்கிய கேடு வந்து நோய் வந்தால் தானே அதை குணப்படுத்தணும், நோயே வராமல் பார்த்துக்கிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் வீடு வீடுக்கு ஒரு முருங்கை மரத்தை நடணும் அப்படிங்கிறது உத்தரவாக போட்டார். அப்படின்னா முருங்கை மரத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா முருங்கை மரத்தில் இல்லாத நியூட்ரிஷனே கிடையாது. அதோடைய கீரையை சாப்பிட்டாலும் சரி அதோடைய முருங்கை காயை சாப்பிட்டாலும் சரி முருங்கை மரத்துடைய எல்லா பாகமும் பிரயோஜனம் உள்ளது தான். நம்ம பண்ணையில் கூட முருங்கை செடியை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து PKM1 அப்படின்னு ஒரு ரகம். இது விதை போட்டு முளைக்கக்கூடியது. PKM1 அப்படின்னா பெரிய குளம் 1 அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விவசாயி கண்டுபிடிக்குமே அதுக்கு வந்து அந்த ஊரோடைய பேர் தான் வைப்பாங்க. இது பெரிய குளம் விவசாய பண்ணையில் கண்டுபிடிச்சதுனால PKM1 அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இதே கோ1 அப்படின்னு இருந்ததுன்னா அது கோவையில் கண்டுபிடிச்ச இதாக இருக்கும், அது கோவை 1 அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு இந்த PKM1 ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து 1 வருஷத்துலேயே காய்க்க துவங்கிடும், 2 வருஷத்துக்கு ரொம்ப நல்லாவே காய்க்கும், அதன் பிறகும் காய்க்கும். இதில் வந்து நம்ம கீரையை சாப்பிட்டாலும் சரி இதோடைய காயை சாப்பிட்டாலும் சரி நல்ல ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவு. இந்த செடி முருங்கையை நம்ம பண்ணையிலே நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணுன்றதுனால புதுசாக நாற்று விட்டும் வச்சுருக்கிறோம்.
இந்த முருங்கை செடியை நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னே நம்ம பண்ணையில் நட்டதெல்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நல்லா உயரம் வளர்ந்துருச்சு, பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரமே காய்க்காகவும் துவங்கிடும். அப்புறம் நம்ம சோழவரம் பகுதியிலேயே ராமகிருஷ்ண ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் இருக்குது. அதோடைய நிர்வாகி தம்பி அரியரன் வந்து எங்களை பார்த்தாரு. பார்த்துட்டு நம்ம ஆசிரமத்திலே நிறைய இடம் இருக்குது, அங்கே வந்து நிழல் தரக்கூடிய மரங்களை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போனோம். அங்கே நேரில் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, அங்கே பிறந்த குழந்தையிலேருந்து 101 வயசு பாட்டி வரைக்கும் ஒரு 80 பேரை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை பார்த்த பிறகு அவங்களுக்கு நாங்கள் ஐடியா கொடுத்தோம், உங்களுக்கு வந்து நிழல் தரக்கூடிய மரங்கள் தேவையில்லை, காய்கறி ஏதாவது கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும், அதனால் முருங்கை செடியை ஒரு 20 செடியை வச்சு விட்ருங்க, அது வந்து நல்லா காய்க்கும், நல்லா காய்ச்சிதுன்னா உங்கள் தேவைக்கே அது சரியாக இருக்கும், அது உங்கள் தேவைக்கு மீதி வந்துச்சுன்னா அது முருங்கைன்றது வந்து டாலர் மாதிரி அது எங்கே வேணால் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கே காய்கறி வாங்குறீங்களோ அந்த கடையிலே கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோம். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்த நாங்கள் அளந்து மார்க் பண்ணி வச்சுட்டு வந்தோம். நம்மளுடைய வாலண்டியர்ஸ் நம்ம தம்பிங்க அந்த பகுதியில் உள்ளவங்க அவங்களே போய் குழியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த 101 வயசு பாட்டியை வச்சு தான் இந்த முருங்கை நட்டோம், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது போக இந்த பழமரங்கள்லாம் வந்ததுன்னா அதையும் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான், நீங்கள் எல்லாருமே விமர்சனம் பார்க்க தான் வந்திருப்பீங்க, ஆனால் இங்கே நாங்கள் மர வழக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். யாருடைய நேரத்தையும் வீணாக்க யாருக்குமே உரிமை இல்லை அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் விமர்சனம் மட்டும் பார்க்க வந்திருந்தீங்கன்னா விமர்சனத்தை பார்த்துட்டு அதோட ஸ்கிப் பண்ணி போயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இதை பார்க்கலாம். மரம் வளர்க்குற எண்ணத்தை எல்லாருக்கும் தூண்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த விஷயத்தை இணைச்சிருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை வீணடிச்சிருந்தால் எங்களை மன்னிச்சிக்கணும். நன்றி, வணக்கம்.